Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரவை வச்சு ஒரு சூப்பரா குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடுவுல நம்ம வந்து கிவ்அவே வின்னரும் செலக்ட் பண்ண போறோம். மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில 2 கப் தண்ணி நம்ம சேர்க்க போறோம். ரெண்டு கப்பு தண்ணி ஊத்திட்டு அரை கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொடி பண்ணி வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் பார்த்தீங்கன்னா 1 நம்பர் வெல்லம்ன்றதுனால நம்ம வந்து கரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் மண் இருக்காது. நீங்கள் வந்து மண் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கரைச்சி வந்து நீங்கள் இந்த தண்ணியை வந்து வடிகட்டிடலாம். இப்போ நான் வந்து தண்ணியை வடிகட்டாமல் தான் செய்ய போகிறேன். கொஞ்சம் வெல்லத்தை நல்லா உடச்சி போட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், நம்ம பாகெல்லாம் பிடிக்க போகிறதில்ல. வாசனைக்காக ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது சுகரோட டேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு லெவல் பண்ணும். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஃப்ளேமை வந்து நல்லா சிம் பண்ணி வச்சுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். அந்த அளவுலேயே இருக்கிற கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு ரவை சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சிடாதீங்க. ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்மில் தான் இருக்கணும். ஒரேடியாக கொட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. ரவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இறுகிடும். அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ரவையும் நல்லா வெந்துடும் உங்களுக்கு அந்த சூட்டிலேயே. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்வீட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரெகுலராக வந்து ரவையில் நம்ம வந்து கேசரி கிண்டி கொடுப்போம், இல்லை வேறு ஏதாவது உப்புமா இந்த மாதிரி தான் செய்வோம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கடையில் குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. இதில் வெல்லம் தான் நிறையா நம்ம சேர்த்துருக்கோம் இனிப்புக்காக. இதில் வெல்லம் தான் நம்ம நிறைய சேர்த்துருக்கோம். ஸோ வந்து கெடுதலும் கூட இல்லை. நம்ம வெள்ளச்சக்கரை வந்து கம்மியாக 1 டீஸ்பூன் அளவு தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது பெரியவங்களும் நல்லா இஷ்டமாக சாப்பிடுவாங்க. 8-லிருந்து 10 நிமிஷம் அளவு நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா இறுகி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வரும். நல்லா இறுகட்டும். பாருங்கள், கடாயில் ஒட்டவே இல்லை நம்ம நெய் சேர்த்ததுனால. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஆறட்டும். மாவு ஆறுறதுக்குள்ளார நம்ம கிவ்அவே வின்னர் செலக்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம யாரை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரமிதா பி. இவங்க தான் லைவ் வீடியோவுக்கான கமெண்ட் பண்ண கிவ்அவே வின்னர். நீங்களும் இந்த மாதிரி கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா ஆறிடுச்சு பாருங்க. நல்லா மாவு பாருங்க, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுல 2 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதும். இது எதுக்காக அப்படின்னா நல்லா வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கோங்க.
வேணும்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து கையில் ஒட்டாமல் இருக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சுக்கலாம். மைதா மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இதை ரெண்டாக வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு சப்பாத்தி மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாதியை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேலே நான் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கிறேன். அப்போ தான் வெடிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா வரும், மாவு நல்லா ஸ்மூத்தாகும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போது சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக தேய்க்கணும் அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வந்து தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அச்செல்லாம் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அழகாக போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையுமே ரெண்டு பங்காக பிரித்து வச்சோம் இல்லையா, மீதியையும் இதே மாதிரி நம்ம போட்டுட்டு காமிக்கிறேன் நான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து செய்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் இந்த மாதிரி மேலே இப்படி இப்படி எடுத்து எடுத்து விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு நல்லா உப்பிக்கிட்டு வரும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக ஆன உடனே நம்ம எடுத்துடலாம். வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்பாவின் வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.